Welcome all to this live session students. இன்னைக்கு நம்ம HTML tagsல tables எப்படி create பண்றதுன்னு பார்க்கறோம். The important concept in this website creation வந்து tables. ஒரு வெப்சைட்டே tables உள்ளதுல தான் mostly இருக்கும். அத design பண்ணிருப்பாங்க. So இன்னைக்கு நம்ம table எப்படி create பண்றதுன்னு பார்த்தோம். Next one இதா என்னோடது name, age, city அப்படினு சொல்லிட்டு ஒரு ரோல ஒரு ஹெட்டிங் போட்டிருக்கேன். அதுக்கு கீழே நிறைய ரோஸ் இருக்கு. எத்தனை ரோஸ் இருக்குன்னா 4 ரோ கிரியேட் பண்றேன். 4 ரோல 4 மூணு காலம் டிவைட் ஆகுது. சோ திஸ் இஸ் யுவர் ரோ 1 2 3 4. ஐ அம் கிரியேட்டிங் 4 ரோஸ் அண்ட் 3 காலம்ஸ். 1 2 3. சோ நேம், ஏஜ், சிட்டி இதுதான் காலம், இதுதான் ரோ. ஓகே. சோ தி ஹாரிசோண்டல் 1 இஸ் your column and your vertical one is row. இப்போ இந்த நாலு பேர் நேம எப்படி ஒரு ஹெட்டிங் ஓட கிரியேட் பண்றதுன்னு we will see in a live demo. Okay, take a notepad. Okay, take a notepad. Notepad எடுத்தாச்சு. So இப்போ நம்ம டேபிள் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். So I'm opening an HTML tag. See control. So I'm opening an HTML tag. Or a tag open panniten. Next one the head tag open pannu. So on that head tag ullakla I'm creating a title. So on the title la enakku vandu table nu kuduthirukken. I'm closing the title. ஹெட்ட க்ளோஸ் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பாடி டேக் ஸ்லாஷ் பாடி. நெக்ஸ்ட் HTML டேக் க்ளோஸ் பண்றேன். ஓகே, ஐ அம் க்ளோசிங் மை HTML டேக். ஓகே, நவ் ஐ அம் கிரியேட்டிங் அ டேபிள். ஸோ டேபிள் கிரியேட் பண்றதுக்கு டேபிள். நெக்ஸ்ட் ஒன் பார்டர். பார்டர் வந்து நான் 1 கொடுக்கறனால விசிபிளா இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கு. சோ நெக்ஸ்ட் இந்த டேபிள நான் இங்கே க்ளோஸ் பண்றேன். டேபிள். ஓகே, ஐ அம் க்ளோசிங் மை டேபிள் ஹியர். சோ ஸ்லாஷ். ஓகே, டேபிள் உள்ளக்குள்ள ஓபன் பண்ணா கண்டிப்பா ஒரு TR இருக்கணும். தட் இஸ் ஒரு ரோ கிரியேட் பண்றோம். சோ ரோ கிரியேட் பண்ண முடி நான் என்ன பண்ணுறேன், இங்கே ரோவை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ அப்பப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம பண்ணினோமா பண்ணலையான்னு உங்களுக்கு ஒரு யோசனை எல்லாமே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் யோர் TH. TH அப்படிங்கிறது என்னென்னா டேபிளில் இருக்க ஹெட்டிங். ஸோ நான் வந்து அந்த நேம், ஏஜ் அண்ட் த சிட்டி கொடுத்துருக்கேன்னா ஸோ அதோடது. ஸோ இங்கே நான் நேம் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ ஐ எம் க்ளோசிங் மை TH. ஸோ TH இங்கே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். திருப்பி ஒரு TH ஓப்பன் பண்ணுறேன். இங்கே இந்த TH ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஏஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஐ எம் க்ளோசிங் மை TH ஹியர். நெக்ஸ்ட் இங்கே ஒரு TH கொடுக்குறேன். அந்த TH நான் இங்கே வந்து க்ளோஸ் பண்ணுறேன். என்ன என்ன கொடுத்துருக்கேன், சிட்டி. ஸோ ஸ்லாஷ் TH. ஓகே, நவ் வி வில் சி த சேவ் பண்ணுறோம் இந்த ஃபைலை. சேவ் ஆஸ். ஸோ எந்த ஃபோல்டரில் நம்மளுக்கு சேவ் பண்ணால் HTML F4 ஒரு HTML ஃபோல்டர்னு இருக்குது. ஸோ இதில் நான் வந்து டேபிள் டாட் HTML எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறேன். ஸோ சேவ் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடுது. நவ் ஐ எம் ஓப்பனிங் இட். சி டேபிள்னு ஒன்று இருக்கா. ஸோ நவ் யூ ஓப்பன் இட் அண்ட் சி. ஸோ வந்துருச்சா, நேம், ஏஜ், சிட்டி. இப்போ எனக்கு இந்த டேபிள் சென்டரில் வேணும்னா இந்த சைட்லேயே வந்து சென்டர் அலைன் சென்டர்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து TR TH கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட், இப்போ இந்த ரோ முடிஞ்சிருச்சு. ஸோ ஐ எம் கிரியேட்டிங் அனதர் ரோ. ஸோ TR அடுத்தது ஒரு ரோ கிரியேட் பண்ணுறேன் நேம்க்கு கீழே. ஸோ நேம்க்கு கீழே நான் ரோ கிரியேட் பண்ணுறேன். ஐ எம் க்ளோசிங் தட் ரோ TR. ஓகே, இப்போ ரோ உள்ளக்கில் நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் கோயிங் டு ரைட் த கண்டென்ட். இப்போ TH-ங்கிறது இட்ஸ் நத்திங் பட் யோர் ஹெட்டிங். நவ் திஸ் இஸ் TD. TD-ங்கிறதுல ஐ எம் கோயிங் டு கிவ் அபிநயா நேம். நம்ம எழுதியிருந்தோம்ல அபிநயா. ஸோ அபிநயா க்ளோஸ் பண்ணுறேன்.
இதோட டிடிய க்ளோஸ் பண்றேன் நெக்ஸ்ட் அபிநயாவோட ஏஜ் ஏஜ் ஐம் பிரிண்டிங் ஹியர் 19 நெக்ஸ்ட் ஸ்லாஷ் டிடி ஓகே நெக்ஸ்ட் டிடியில் ஐம் கிவிங் இட் மதுரை நெக்ஸ்ட் ஐம் க்ளோசிங் மை டிடி நீங்கள் பாருங்கள் ஒரு டிடி ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு க்ளோஸ் பண்ணியிருக்கேன் ஒரு டிடி ஓப்பன் பண்ணி அதில் ஐ எம் கிவிங் தி செல் ஃபர்ஸ்ட் செல் நேம் அபிநயா த செகண்ட் ரைட் செகண்ட் ஒன் இஸ் 19 ஏஜ் மதுரை ஸோ இது அதோட ஹெட்டிங் ஸோ இந்த நேம்க்கு கீழே இந்த அபிநயா வரும் இந்த ஏஜுக்கு கீழே 19 வரும் இந்த சிட்டிக்கு கீழே மதுரைங்கிறது வரும் ஓகே வி வில் சி ஹவு இட்ஸ் ரன்னிங் ஸோ ஃபைல சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள் தெரிஞ்சிடும் ஸோ இதை டேபிள் பண்ணி பாருங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் ரிஃப்ரெஷ் சி அபிநயா 19 மதுரை ஸோ இதே மாதிரி கண்டென்ட்டாக நம்ம எழுத போகிறோம் அடுத்த கண்டென்ட் திருப்பி இதுக்கு கீழே திருப்பி ஒரு ரோ க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ டிஆர் ஒரு ரோ க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த ரோவில் ஒரு செல் க்ரியேட் பண்ணுறோம் ஒரு செல்லை டிவைட் பண்ணுறதுக்கு டிடி ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம பிபிடியில் பார்த்தீங்கன்னா ஸோ அபிநயா சித்ரா நர்மதா அண்ட் லிவிஷா ஓகே ஸோ சித்ரா அப்படின் நெக்ஸ்ட் ஒன் த டிடி ஐம் க்ளோசிங் திருப்பி அதுலேயே ஒரு செல் அந்த ரோ உள்ளக்குள்ள மூணு செல்லாக டிவைட் ஆகுது ஸோ டிடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 18 ஸ்லாஷ் டிடி ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாஷ் டிடி உங்களுக்கு தெரியும் பட்டன் இங்கதான் இருக்கும் சோ பாருங்க சித்ரா 18 and 2 to green okay so இதிலே வந்து நான் இன்னொரு டிடி வந்து சப்போஸ் நான் கொடுக்குறேன்னா பாருங்க அதுல எப்படி டிவைட் ஆகும் ஸோ டிடி ஸோ திருப்பி நான் என்ன பண்றேன் தமிழ்நாடு அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ ஜஸ்ட் சேவ் இட் சேவ் பண்ணிட்டு நீங்க ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்க ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காலம்ல வந்து தமிழ்நாடுங்கிறது டிஸ்பிளே ஆகும் ஸோ இதுதான் நம்ம டேபிளோட கண்டென்ட் ஸோ இப்போ எல்லாத்துக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணலாம் ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா செல் டிவைட் ஆகல இப்போ நம்மளுக்கு அது தேவை கிடையாது ஸோ ஐ எம் டெலீட்டிங் இட் ஜஸ்ட் ஐ எம் காப்பிங் இட் இன்னும் ரெண்டு செல் க்ரியேட் பண்ணது மாதிரி ஐ எம் பேஸ்டிங் இட் இஸ் ஆல்சோ ஐ எம் பேஸ்டிங் இட் ஓகே ஸோ டிஆர் நெக்ஸ்ட் ஸோ ஜஸ்ட் ஐ எம் சேவிங் இட் சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்க க்ளோஸ் பண்ணியிருக்கு ஸோ ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த நாலு பேரோட நேம் வித் யோர் ஏஜ் அண்ட் யோர் சிட்டி யூ கேன் ஏபிள் டு சி ஓகே நான் டேபிள் நான் ஹெட்டிங்லாம் இங்கே பாருங்க நான் என்னோட கோடிங்கில் வந்து நான் டேபிள் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருப்பேன் டேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கனால இங்கே இதோட நேம் டேபிளாக இருக்கு சப்போஸ் ஐ எம் கிவிங் ஆஸ் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்தனாலும் அந்த டைட்டில் மாறுறதா யூ கேன் சி இட் ஸோ ஜஸ்ட் சேவ் இட் சேவ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள் ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வருதா ஸோ திஸ் இஸ் யுவர் டேபிள் இன்னைக்கு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம் ஸோ இதை எப்படி ஒரு வெப்சைட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்